வணக்கம் மாணவர்களே, பதினொன்றாம் வகுப்பு இயற்பியல அலகு 1 நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேல்டு மெஷர்மெண்ட், இயல் உலகத்தின் தன்மையை அளவிட்டோம். அதுல போன கிளாஸ் இம்பார்ட்டன்ஸா ஒரு டாபிக் பார்த்தோம், ஏரர், அப்படிதான் பிழைகள். அந்த பிழைகள்னா என்ன அப்படிங்கிற ஒரு லேசா ரீபர் பண்ணிக்கோங்க. அதாவது நாம அளவீடு செய்யறது செய்யக்கூடிய அந்த அளவுல ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும், அப்படிதானே. The result obtained from any measurement will contain some uncertainty. அந்த மாதிரி நிச்சயத்தன்மை அற்றதாக இருப்பின் அதுக்கு பேர் தான் பிழைகள் அப்படிம்பாரு. ஸோ அக்யூரசி ப்ரிசிஷன் அப்படிலாம் பார்த்தோம், நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒரு விஷுவல் எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஷூட் பண்ற அந்த மெத்தெல்லாம். இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அளவீடு செய்தலில் பிழைகள் அப்படின்னு. அப்போ கண்டிப்பா ஏற்கனவே நான் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தீங்கன்னா எரர் இல்லாமல் உங்களால பண்ணவே முடியாது. எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எரர் இல்லாமல் பண்ணவே முடியாது. எரர் அப்படிங்கிறது வரலாம், ஆனா அது குறிப்பிட்ட அளவுக்கு இல்லை. ஆனா எனக்கு வந்து ரொம்ப அதிகமா இங்க 5 தான் ரீடிங் வரணும், நான் 10 எடுத்துருக்கேன், அது மிகப்பெரிய தப்பு, அதை நீங்க வந்து கரெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம், எரர் மெஷர்மென்ட். இதெல்லாம் நம்மளால திருத்த முடியுமோ, எந்த எரர்ஸ் எல்லாம் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் இப்ப நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஸோ பிழைகள் அப்படிங்கறது அந்த ஒரு வார்த்தையை நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க. The uncertainty in the measurement is called a error. இயற்பியல் அளவு ஒன்றை அளவீடு செய்யும் போது ஒரு துல்லியமற்ற தன்மை ஏற்படும், அதுதான் பிழை. சரி, இந்த மாதிரி அளவிடும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 விதமான பிழைகள் அப்படின்னு பிரிச்சு வைக்கிறாங்க. 3 விதமான பிழைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத முறையான பிழைகள், சரியா, அப்புறம் ஒழுங்கற்ற பிழைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொத்த பிழைகள். இப்படி 3 வகையா பிரிக்கிறாங்க. முறையான பிழைகள்னா ஒரு சிஸ்டமேட்டிக் எரர், அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம சொல்லணும்னா வாய்ஸ் வார்த்தையில சிஸ்டமேட்டிக்கா அது நடக்குப்பா அப்படிமா, அதாவது கண்டினியூ நடந்துட்டு இருக்கும். ஏன் நடக்கு, எப்படி நடக்கு அப்படின்னு தெரியாது, ஆனா கண்டினியூ நடந்து இருக்கும். ஒண்ணு ஒழுங்கற்ற பிழைகள், ஒழுங்கற்றனா ரேண்டம் அப்படின்னு, ரேண்டமா இன்னைக்கு இந்த எரர் வரலாம். இப்ப நான் காலையில 10 ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்போ கரண்ட் கொஞ்சம் லோ வோல்டேஜ் வருது, 12 பண்ணும் போது வேற வோல்டேஜ், அப்போ வேற இது வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஒழுங்கற்ற பிழைகள் இதெல்லாம் இப்பனாலும் வரலாம் எப்படினாலும் வரலாம். மொத்த பிழைகள் அப்படின்னா கிராஸ் எரர், அதுக்கும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதாவது நம்ம அப்சர்வ் பண்ண போறோம், அப்சர்வ் பண்ணக்கூடிய போது நம்ம தான் உற்று நோக்குபவர். நம்மளுடைய கவனக்குறையால ஏற்படக்கூடிய பிழைகள்லாம் வந்து மொத்த பிழைகள் அப்படின்னு 3 விதமாக சொல்லியிருக்கிறோம், சரியா. சோ இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இப்போ அந்த எரர் எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முறையான பிழைகளை பார்ப்போம், சிஸ்டமேட்டிக் எரர் பார்ப்போம். ஸோ இது பேர்லே சிஸ்டமேட்டிக் எரர் அப்படிங்கிறது. முறையான பிழைகள் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி உருவாகும் பிழைகள். அப்போ நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சுவரை எடுத்துட்டு என்னுடைய 10 ஸ்டூடெண்ட்டை இல்லை நீளத்தை இது பண்ணுங்க, மெஷர் பண்ணுங்க அப்படிங்க, உடனே அவங்க வந்து மெஷர் பண்ணுறாங்க, ஆனால் எல்லாம் தப்பு தப்பாக பண்ணுறாங்க, சரிங்களா. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு, மீண்டும் மீண்டும் அதே வருது. நான் திருப்பி அது கொஞ்சம் தப்பாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னா திருப்பி பண்றாங்க, திருப்பியே தரணும். அப்போ ஒரே மாதிரியா இருக்கு, திருப்பி திருப்பி. அப்போ இந்த பிழைகள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அப்படியே இருக்கும், சரிங்களா. ஏன்னா அதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கனாலதான் அந்த அந்த பிழைகள் வந்து சரியாகாம திருப்பி திருப்பி வரும், அப்படிதானே. சோ அப்படி ஏன், அப்படி ஏன் ஒரு ஆய்வுடைய ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அப்படியே வருது, ஏன் வந்து அந்த சிஸ்டமேட்டிக் எரர் வந்து அக்வேர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அதுக்கு ஒரு வழிகள் சொல்லியிருக்காங்க, ஒரு 5 வழிகள். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் எரரோட டெஃபினேஷன் நம்ம படிச்சாச்சு, இங்கிலீஷும் சொல்லியிருக்கேன். சிஸ்டமேட்டிக் எரர்னா ரீப்ரொடியூசபிள் இன்அக்யூரசிஸ் தட் ஆர் கன்சிஸ்டன்ட் இன் தி சேம் டைரக்ஷன், ஒரே மாதிரியா வரும், ரைட்டா. அதை பற்றி சொன்ன ஒரே மாதிரியாக மீண்டும் மீண்டும் வரும். அப்போ அந்த மீண்டும் மீண்டும் வர்றதுக்கு முதல் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படின்னா கருவி அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா. ஸோ கருவி பிழைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆமா ரைட்டா, நான் ரீடிங் எடுத்தேன்,
தப்பு தப்பா வருதுன்னா பத்து மட்டும் எடுத்தாலும் பத்து மட்டும் தப்பா வரும்னா அப்ப அந்த ரீடிங்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதோ தப்பு இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பா தப்பு இருந்தா நம்ம எத்தனை மட்டும் எடுத்தாலும் தப்பா தானே வரப்போகுது. ஸோ கருவி பிழை, அந்த கருவி பிழை வந்து தயாரிக்கும் போது அந்த கருவியை ஸ்கூகேச்சோ சிறு அளவியோ வெர்னியர் காலிப்பார் வெர்னியர் அளவியோ இல்ல ஏதோ ஒரு நம்மளுடைய மீட்டர் ஸ்கேலே இருக்கலாம். மீட்டர் ஸ்கேலே வந்து எரர் வர வாய்ப்பு இருக்கு. அந்த அதோடைய தயாரிக்கும் போது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு மெஷர் பண்ணக்கூடிய இருக்கு, சரியா? மெஷர் பண்ணும்போது எரர் வரும். ஒரு கருவியை தயாரிக்கும் போது முறையாக அளவீடு செய்யப்படும், கேலிபரேஷன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, முறையாக அளவீடு செய்யப்படவில்லை நீல் கருவி பிள்ளைகள் வரவும், சரியா? இப்ப இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு நம்ம எல்லாரும் மீட்டர் ஸ்கேல பாத்துருக்கோம், அதுதான் இப்ப இருக்கும். இந்த மீட்டர் ஸ்கேல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவன் நம்மளுக்கு வந்து ஒரு இரும்பு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா ஸ்டீல் ஸ்கேல் அப்படின்றது. அதுல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா சூப்பரா அழகா இருக்கும். ஆனா கொஞ்ச காலத்துக்கு இப்ப கூட சில பேர் யூஸ் பண்ண கிளாஸ், இந்த கிளாஸ் ஸ்கேல பாத்தீங்கன்னா முனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும் இந்த மாதிரி. அப்ப இந்த இடத்துல இங்க நான் ஜீரோ இருக்கணும், ஆனா ஜீரோ இல்லாம கொஞ்சம் அதை கொஞ்சம் தப்பா கேலிபிரேட் பண்ணிட்டாங்க, தப்பா அளவிட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஜீரோக்கு பதிலாக இங்க ஒரு மூணாவது கோட்ல இருக்கு. அப்ப நான் என்னதான் அளந்தாலும் ஒரு ரெண்டு ரீடிங் மிஸ் ஆகுதா, ஒரு மூணு ரீடிங் மிஸ் ஆகுதா, அப்போ பிள்ளைகள் வந்துட்டு இருக்கும். அப்போ முனை தேய்ந்த மீட்டர் அளவுகளை கொண்டு, இது வந்து முனை தேய்ந்தோம், இந்த மீட்டர் அளவுகளை கொண்டு நீங்க ஒரு அளவை அளவிடுதுன்னா திருப்பி திருப்பி பிள்ளைகள் வரதா செய்யும். அப்போ இந்த பிள்ளைகள் நான் எப்படி சார் ஓகே இன்ஸ் பண்ணாருன்னா இன்ஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி கருவி பிள்ளைய கருவியை வந்து கேலிபிரேட் பண்ணும்போது தப்பா பண்ணேன், அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ நாம சூஸ் பண்ணும்போது சரியான கருவியை சூஸ் பண்ணணும், அதுதான் நம்ம கையில். இந்த எரரை குறைக்கணும், ஏன்னா நான் முன்னாடி இந்த டாபிக் ஆரம்பிக்கன்னு சொன்னேன், எரர் தான் செய்யும். அது குறைக்கக்கூடிய மாதிரி எரர் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம எப்படி குறைக்கலாம், முறையான கருவிகளை நீங்க கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். This error can be corrected by choosing the instrument carefully. அப்படிங்கறது சரியா? இப்ப இதுல சிஸ்டமேட்டிக் எரர்ல முறையான பிழைகளை நம்ம அடுத்த ஒரு டாபிக் பார்ப்போம். அடுத்ததுன்னா அடுத்த என்னமா பிழைகள் அப்படின்னு, பரிசோதனை குறைபாடுகள் அல்லது செய்முறை குறைபாடுகள். சோ நான் வந்து சும்மா ஷார்ட் எழுதுனா செய்முறை பரிசோதனைனாலும் செய்முறைனாலும் ஒண்ணுதான், பிராக்டிக்கல் அப்படிதான், சரிங்களா? அதுல குறைபாடுகள், அதுலயும் கூட குறைபாடுகள் வருமா, புக்ல உள்ள மாதிரி எழுத பரிசோதனை செய்முறை குறைபாடு ஷார்ட்டா இருக்கு. இன்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பிரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். அப்ப என்ன இருக்கும், இதுல நீங்க ஒரு கருவியை சூஸ் பண்றீங்க, கேர்ஃபுல்லாவே கேர்ஃபுல்லாவே சூஸ் பண்றீங்க, ஓகே வெரி குட். இப்ப இந்த கருவியை வச்சு சோதனை செய்வீங்க. இப்ப சோதனை செய்யும் போது நீங்க செய்யற அந்த லேப் இருக்கா, லேப்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்தாலும் தவறுகள் ஏற்படும். அந்த தவறுகளை தான் இந்த கேட்டகரியில இந்த வகையில அவங்க சேக்கணும். உதாரணத்துக்கு இதுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க, நம்மளே டே டு லைஃப்ல நம்ம நான் இப்ப சொன்ன மாதிரி கரண்ட் வோல்டேஜ் எல்லாம் கூடும் குறையும் அந்த டைம்ல தான் வரலாம். இப்ப சில இது பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியமா இருக்கலாம், அப்ப ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகவோ ரொம்ப கம்மியா இருந்தோ அப்போ கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் மாறலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கு, சரிங்களா? நம்ம ஒரு ஒரு கரண்டை வச்சு பண்ணும் போது பக்கத்துல ஒரு மேக்னட்டிக் மெட்டீரியலோ இல்லைன்னா சம்திங் ஒரு அந்த கரண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு கம்பிகளோ ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னேன், அப்ப நம்மளும் அந்த கரண்டை ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம், அந்த ஒயரையோ அந்த ரீடிங்கோ அப்போ கொஞ்சம் மாறுபடும், சரியா? இதான். ஸோ இதுக்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், கலோரிமானி. கலோரிமானி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கலோரிமீட்டர் அப்படிங்கிறது எதுக்குன்னு யூஸ் ஆகும் தெரியும் அப்படின்னா. இப்போ இந்த கலோரிமானை வச்சு நான் சோதனை பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கலோரிமானி அப்படிங்கிறது சரியாக வெப்ப காப்பீடு பண்ணிருக்கோம், வெப்ப காப்பீடுனா இதுல இருக்கிற வெப்பம் வந்து வெளியில போகாம இருக்கும். தேர் இஸ் நோ ப்ராப்பர் இன்சுலேஷன், இன்சுலேஷன் ஒழுங்கா பண்ணிருக்கணும். அதாவது சரியான வெப்ப காப்பீடு சரியா பண்ணலன்னா என்ன நடக்கும், இதுல இருக்கிற ஹீட் தான் அப்படியே லீக் ஆயிருக்கு, ஒரு சின்ன ஹோல் இருக்கு, அது வழியே என்ன ஆயிரும், ஹீட் வெளியே போகும். ஏற்கனவே கலோரிமானின்னு வந்து வெப்பத்தை அப்படியே தக்க வச்சுக்கும், அதுதான். இது இப்ப லீக் ஆயிடுனா அப்ப இதுல இருக்கிற வெப்பநிலை மாறதான் செய்யும், அப்ப வெப்ப இழப்பு இருக்கும். ஸோ அதனால நான் இதை வச்சு யூஸ் பண்ணும் போது பெறப்போக்கூடிய முடிவுகள் எத்தனை ரிசல்ட் எப்படி இருக்கும், பிள்ளையாதான் ஏறாதான் இருக்கும். அப்ப நான் வந்து என்னடா நம்ம கரெக்டா தான் பண்ணோம், ஏன் அப்படின்னா அப்ப நம்ம வந்து என்ன என்ன தப்பு கண்டுபிடிக்கும், அந்த இன்ஃபிளேஷன் பண்ற இடத்துல ஒரு சின்ன தப்பு இருக்கு,
சோ அதுக்கு தேவையான திருத்தங்களை நாம பண்ணணும். அதுதான் பரிசோதனை மற்றும் செய்முறை குறைபாடுகள். சரிங்களா? ரைட். இப்ப நம்ம அடுத்து மூணாவது போகலாம். மூணாவது கேட்டகரி இன் சிஸ்டமேட்டிக் எரர். சரிங்களா? கருவி பிழைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம், பரிசோதனை குறைபாடுகள். இப்ப அடுத்து தனிப்பட்ட பிழைகள், பர்சனல் எரர். சோ அது இது பேர்ல இருக்கு, தனிப்பட்ட பிள்ளைகள். அப்ப நம்ம பண்ற தப்பிள்ளைகள் தான், ரைட்டா? சரி, இது எப்படின்னா நான் வந்து சோதனை செய்யறேன், நான் தான் அளவிடுவேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். என்னுடைய செயல்பாட்டால் சில பிழைகள் ஏற்படுது. உதாரணத்துக்கு கருவியின் தவறான ஆரம்ப சீரமைப்புகள் அப்படிப்படுறோம். இதுக்கு எக்ஸாக்டா தமிழ் வார்த்தை புரியாட்டாலும் இங்கிலீஷ்லயும் நான் சொல்லியிருந்தேன், டியூ டு இன்கரெக்ட் இன்ஷியல் செட்டிங் அப்பாப் அப்படின்னு போட்டுருந்தாங்க. அப்பாப் தான் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது என்ன, ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட், சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குன்னா அப்போ ஸ்கேலுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஸ்கூல் கேஜ் வர்ணியர்களுக்குலாம் சின்ன சின்ன அந்த இதுக்காக நீங்கள் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணணும். ஆக்சுவலாக முக்கியமாக மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஷியல் செட்டிங் பண்ணணும், கரெக்டான ஒரு ஹைட்டில் வைக்கணும். இப்போ நீங்கள் லெவன்த் படிப்பீங்க இல்லை ப்ராக்டிக்கல் அதெல்லாம் படிப்பீங்க, உங்கள் மைக்ரோ பயாலஜியில் பயாலஜிலாம் வரும், அந்த டெலஸ்கோப்லாம் கரெக்டாக செட் பண்ணும், மைக்ரோஸ்கோப்லாம் கரெக்டாக செட் பண்ணும். அப்போ நான் இன்ஷியல் செட்டப் ஒழுங்காக பண்ணும், நான் இன்ஷியல் செட்டப்பை ஆரம்ப சிறவையில் தவறாக பண்ணிப்பேன், நான் தான் காரணம். இன்ஸ்ட்ருமெண்ட் காரணம்ல நான் தான் காரணம். ஒன்று, அதுக்கப்புறம் முறையற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. முறையற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கேர்லெஸ்னஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் மேக்கிங் த அப்சர்வேஷன் டியூ டு இம்ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு பண்ணுவாங்க இங்கிலீஷில். முறையற்ற நடவடிக்கையால் அல்லது கவனக்குறைவால் உற்று நோக்கினால் அளவிடாது ஏற்படும். முறையற்ற முன்னெச்சரிக்கை என்னன்னா ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒரு ப்ரீகாஷன்ஸ் அப்படி, ப்ரீகாஷன்ஸ்னா இது இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணா இந்த மாதிரி டேமேஜ் வரும் அப்படின்லாம் ப்ரீகாஷன்ஸ் சொல்லிப்பாங்க. உதாரணத்துக்கு அட்டைப்பட்டிலன்னா நம்மளுடைய ஏதாவது ஒரு பெரிய டிவியோ இல்லைன்னா பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் பெரிய ஒரு டிவைஸ் வாங்கும்போது அட்டைப்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீகாஷன்ஸ் போட்டு நிறைய போட்டுருவாங்க. தண்ணி பற்றக்கூடாது, ஒரு இடத்துல வச்சு இப்படி மூவ் பண்ணிடக்கூடாது, தள்ளிடக்கூடாது, ரொம்ப ஹார்டாக ஒரு சோத்துல சார்ஜ் இருக்கணும், இந்த மாதிரிலாம் சம்திங் சம்திங் போட்டுப்பாங்க. அப்போ அதெல்லாம் என்னது, ப்ரீகாஷன்ஸ். ஸோ இந்த ப்ரீகாஷன்ஸ் வந்து நான் படிக்காம அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அங்கே வேற ஏதாவது ஒரு இது மிஸ்டேக் ஆயிரும், அது எக்ஸ்பெரிமெண்ட் அவ்வளோதான். ஏற ரொம்ப என்னுடைய கவனத்துறையால நான் உற்று நோக்குதேன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை. இப்போ பார்த்தோம்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இது ஜீரோ, இது மூணுல இருக்கு, இது நாலு, இது அஞ்சு, ஆறு, இப்படி இருக்கு. இது வந்து நான் உற்று நோக்கும் போது எனக்கு என்னன்னா இந்த ஜீரோ வந்து பாத்தீங்கன்னா நாலுக்கு கோயின்ஸ்டன், ஆனா அது உண்மையிலே மூணு தான் கோயின்ஸ்டன் ஆயிருக்கு. ஆனா என் கண்ணுக்கு நான் சரியா பார்க்கல, ஏனதான பாக்குறேன், அப்படி பார்க்கும்போது நாலுல கோயின்ஸ்டன் ஆன மாதிரி இருக்கு. ஓகே, கொஞ்சம் நாலு போட்டேன், அதுவும் ஒரு இடம். ஸோ இந்த நீங்க நால நம்மளுடைய கால்குலேஷன் கணக்கீடுல போன போது தப்பான ஆன்சர் வரும். ஸோ இதுதான் பர்சனல் எரர்ல தரக்கூடிய பிழை. ஓகே, இப்போ அடுத்து நாலாவது வகை புறக்காரணி. புறக்காரணியால ஏற்படும் பிழைகள் எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படிங்கறோம். புறக்காரணி அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம சுத்தி உள்ளது. ஒரு சோதனை செய்றீங்க, அந்த சோதனை செய்யும் போது புறச்சுழல் அப்படிங்கிற அந்த சுத்தி உள்ளது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாறுபாடு ஏற்பட்டால் உங்களுக்கு வந்து என்ன வரும், இந்த மாதிரி பிழைகள் வரும். ஸோ இதுக்கு வந்து வெப்பநிலை மாறுபாடு, ஸோ டீனா ஜென்ரலா சும்மா போட்டிருக்கேன், ஈரப்பதம் ஹியூமிடிட்டி அடிமாங்க ஹச் அப்படின்னு போட்டிருக்கேன், அழுத்தம் ப்ரெஷர், இதுலலாம் மாற்றம் நடந்தா உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல சில மாற்றங்கள் நிகழும், அந்த மாற்றங்களால தவறுகள் பிழைகள் ஏற்படும். இப்போ நம்ம வந்து லெவன்த்லயோ டுவெல்த்லயோ யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து ரொம்ப பெருசு அளவு தான் இது அஃபெக்ட் ஆகும், டெம்பரேச்சரோ ஹியூமிடிட்டி ஈரப்பதமோ ப்ரெஷரோ அந்த அளவுக்கு தான். நீங்க ஹையர் கிளாஸ் போகும்போது ஒரு பிஎஸ்சி பிஇ அங்க பிசிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் இம்பாக்ட் ஆகும் கரெக்டான அளவுக்கு. அதுவும் பிஹெச்டி எல்லாம் பண்ணும்போது அந்த நம்மளுடைய பிசிக்ஸ்ல சரி பிசிக்ஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா பிசிக்ஸ் எம்எஸ்சி எல்லாத்துக்குமே இருக்கு பிஹெச்டி, அடுத்த கட்ட அளவு அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சு பிஹெச்டி பண்ணாமல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பாக்ட் ஆகும், கரெக்டான ப்ரெஷர் லெவல் கொடுக்கணும், கரெக்டான டெம்பரேச்சர் கொடுக்கணும். ஸோ அங்கெல்லாம் இது ரொம்ப பெரிய ஒரு பெரிய காரணம், புறக்காரணிங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆகும் அங்கே. அடுத்து அஞ்சாவது, அஞ்சாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீச்சிட்ட அளவு பிழைகள். இந்த வாரத்தை கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், மீச்சிட்ட அளவு பிழைகள் என்ன சார், இது மாதிரி நைன்த்லேருந்து படிச்சு வரோம் பிழைகள் இல்லை மீச்சிட்ட அளவுன்னு சொல்லிட்டு லீஸ் கவுண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம் நைன்த்ல, ஏன்னா எல்சின்னு போடலாம். இதோட பிழைகள்
இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு அளவுகளுக்கும் ஒரு நீச்சுக்களும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மீட்டர் ஸ்கேல் புரியுமா, ஒரு சின்ன கோடு அப்படியே கோடு, நாலு கோடு ஒரு பெரிய கோடு அப்படிதானே படிச்சுவோம். இந்த சின்ன கோடு தான் மில்லிமீட்டர், ஒரு மில்லிமீட்டர் அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ இந்த மீட்டர் ஸ்கேலால அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு நீச்சுக்களவு 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதான். இது மீட்டர் ஸ்கேல். இதே மாதிரி ஸ்கூல் கேஜுக்கும் இருக்கு, வெர்னியர் காலிபருக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம எப்பவுமே பார்த்துக்கலாம். 0.01 மில்லிமீட்டர், 0.01 சென்டிமீட்டர் அப்படிலாம் நம்ம வந்து கடந்த வகுப்புலாம் பார்த்தோம். அப்ப இந்த மீச்சிற்றுள்ள பிழைகளும் ஒரு அளவுகளால் அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு தான் மீச்சிற்றுள். இது வந்து டெஃபினேஷன். அடுத்தன லீஸ்ட் கவுண்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் கேன் பி மெசர்ட் பை த மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அப்போ அதுல ஏற்படக்கூடிய பிழைகள் மீச்சிற்றுள். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அளவிடும் கருவியோட பகுதிறை ரிசொலியூஷன் 0.01 0.1 இந்த மாதிரி இதே சார்ந்து பிழைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிழைகளை வந்து நான் கரெக்டா ஒரு ஒரு ஸ்கூல் கேஜ் எடுக்கேன்னா அது கரெக்டா அந்த இதுல இருக்கணும். 0.01 அந்த இதுல கரெக்டா இருக்கணும். 0.02 வந்துடும், 0.03 இருந்தாலும் ரொம்ப பெரிய இருக்கும். அப்போ நம்ம வாங்கும் போது அதெல்லாம் கரெக்டா பார்க்கணும், கரெக்டா அதுக்கு ரிசொலியூஷன் இருக்கா, பகுதிறன் இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பிழைகளை குறைக்கிறதுக்கு நாம உயர் நுட்பம் கொண்ட கருவிகளை பயன்படுத்த முடியும். அப்புறம் என்னக்கும் டிஸ்கவுண்ட் எரர் கேன் பி ரெடியூஸ்டு பை யூசிங் எ ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு சாதாரண ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன பொருள் திங்ஸ் எடுத்துக்கிட்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு லென்த் பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஸ்கேல் வச்சு பார்த்தா ஓகேப்பா 3 சென்டிமீட்டர் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஆனா இன்னும் இன்னும் பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் உயர் தொழில்நுட்பம் உயர் நுட்பம் கொண்ட இன்னும் கொஞ்சம் அதிகமான துல்லியத்தன்மை கொண்ட நம்ம பார்த்தோம்னா நுட்பம் துல்லியத்தன்மை அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் ரீடிங்க எக்ஸாக்டா 3.567 சென்டிமீட்டர் இப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அழகா இருக்கா. ஓகே, அப்ப எரர் இந்த மாதிரி வரும்போது எரர் கம்மியா. நான் டேரக்டா ஒரு 3 மீட்டர் மட்டும் வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும் இந்த மாதிரி 0.567 சென்டிமீட்டர் அதுல மிஸ் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி உயர் நுட்பம் கொண்டதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். சரியா, நான் இன்னொன்னு சொல்லிக்கிறத நான் என்னுடைய கிளாஸ்ல நான் எக்ஸாம்பிளுக்காண்டி நிறைய சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி. அதை நம்மளுடைய எக்ஸாம்ல எழுத வேண்டிய அவசியம் தான், எக்ஸாம் எழுத வேண்டாம். என்ன உங்களுக்கு டாபிக், என்ன உங்களுக்கு டெஃபன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மட்டும் எழுதா போதும். புரியறதுக்காண்டி தான் நான் அதெல்லாம் சொல்றேன், இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் கழிக்கணும், இந்த மாதிரி சேர்க்கணும், இந்த மாதிரி எக்ஸாக்டா சேர்க்கணுங்கிறது உங்களுக்கு புரிய கட்டணும். ஓகே, இது மீச்சு சொல்லவு. ஓகே, இப்போ முறையான பிழைகள் சிஸ்டமேட்டிக் எரர் நம்ம பார்த்தாச்சு. இப்படிலாம் இந்த மாதிரி எரர்லாம் வரும். இப்போ இந்த அஞ்சையும் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. இந்த அஞ்சுமே ஒரு ஒரு தடவை இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து சரி பண்ணல அப்படின்னா, சரியா அப்சர்வ் பண்ணல, சரியா ஒரு அந்த பிழைகளை தவிர்க்கல அப்படின்னா அந்த பிழைகள் ஏற்பட்டு. நான் என்னோட தனிப்பட்ட பிழைகள் எடுத்துக்கோங்க, பர்சனல் நான் எக்ஸ்பிளைன் ஆரம்பிச்ச ஒரு மணி நேரமா நான் என்னுடைய ஒரு மைண்ட் செட்ல நான் பார்க்கவே இல்லை, சும்மா எனதுனா எரர் வந்துட்டாரு. சரியான ரிசொலியூஷன் உள்ள டிவைஸ் யூஸ் பண்ணலாம்னா எரர் வந்துட்டே இருக்கு. ரூம்ல உள்ள டெம்பரேச்சர் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் மாறிட்டுதான் எரர் வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி எரர் வந்துட்டே இருக்கிறதுலாம் அசிஸ்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப அடுத்து ஒழுங்கற்ற பிள்ளைகள் பார்ப்போம். சரிங்களா, இந்த ஒழுங்கற்ற பிள்ளைகளை பத்தி நம்ம பெருசா நினைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ரேண்டம் எரர், பேரே ரேண்டம், இப்படிதான் வரும் அப்படின்னு நம்மளால முடிவு பண்ண முடியாத எரர். எப்படினாலும் வரலாம், அழுத்தம் மாறுபட்டனாலோ வெப்பநிலை மாறுபட்டனாலோ அளிக்கப்படும் மின்னழுத்தம், மின்னழுத்தம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னது, ப்ரெஷர், டெம்பரேச்சர், வோல்டேஜ் சப்ளை, இதெல்லாம் மாறுபடும் போது ஒரு எரர் வரும். அந்த எரர் தான் ரேண்டம். இது இன்னைக்கு தான் வருமா, நேரத்து எனக்கு அழுத்தம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, இன்னைக்கு அழுத்தம் கம்மியாக இருக்கமா இருக்காது, கூடலாம், மத்தியானமே கூட இருக்கலாம். அப்போ அங்க ஒரு பிள்ளைகள் கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வெப்பநிலை அதெல்லாம் வந்து சோதனை பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த இதுதான் தொடர்பற்ற மாறுபடலாம். தொடர்பற்றனா ஒன்னுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கு. சமவாய்ப்பு பிழைகள் ஏற்படுகின்றன. அப்போ இதை எப்படி சார் ரெடியூஸ் பண்ணலாம்? ஓகே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அப்ப இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னா, சோதனையை நாம செய்யறோம், உற்று நோக்குவோம். அப்ப என்னுடைய கவனக்குறைவால ஏற்படக்கூடிய பிழைகளும் இதெல்லாம் இருக்கு. இந்த அழுத்தம் வெப்பநிலை நம்மளால பண்ண முடியாது, ஆனா இதை நம்மளால பண்ண முடியாது. நம்ம உற்று நோக்கும் போது கவனக்குறை இல்லாம கரெக்டா பண்ணணும். ஓகே சரி, அப்புறம்
அலைவிடுவு செய்யும் பிழைனால் நான் வந்து உற்றுநோக்கிட்ட, ஆனா எடுக்கக்கூடிய ரீடிங் நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், மூணுங்கிற இடத்துல நம்ம நாலும் போட்டோம் அப்படி அது அலைவீடு செய்யும் அந்த மாதிரி பிழைகளை நம்ம தவிர்க்கலாம். இதெல்லாம் ரேண்டம் எரர்ல வரும். சோ ஒழுங்கற்ற பிழைகள் என்ன சொல்லுவாங்கன்னா சான்ஸ் எரர், சான்ஸ் ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போம் அப்படின்னா ஒரு வாய்ப்பு எடுத்து பார்ப்போம், வாய்ப்புகள் இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் வராம இருக்கலாம் அந்த மாதிரி. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்ல பார்ப்போம். திரு அளவி ஸ்க்ரூகேஜ் அப்படின்னு தெரியும், ஸ்க்ரூகேஜை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு கம்பியோட தடிமன், ஒரு கம்பி எடுத்து அந்த தடிமன் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு ஸ்க்ரூகேஜ் யூஸ் பண்ணுவோம் ரைட்டா. அப்ப இந்த சோதனை சரி, நீங்க என்ன பண்றீங்க, நம்ம எப்பவுமே இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க டென்த்லயே ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, லெவன்த்து டுவெல்த்தும் பண்ணுங்க, எப்பவுமே நம்ம ஒரே ஒரு ரீடிங் எடுக்க மாட்டோம். அதுதான் டேபிள் போட்டு ஒரு அஞ்சு ரீடிங் எடுக்கும், அஞ்சு எடுத்து இங்க ஆவரேஜ் டோட்டல் அப்படின்னு போட்டுருமோ. ஏன் அஞ்சு ரீடிங் எடுக்கும் அப்படின்னா பிசிக்ஸ்ல டைரக்டா ஒரு சிங்கிள் ரீடிங் எடுக்க கூடாது, ஏன்னா எரர் வாய்ப்பு இருக்கு. அஞ்சு ரீடிங் எடுத்து ஆவரேஜ் பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சரிசமமான ஒரு ஒரு தோராயமான அளவு வரும், பிழைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுதான் நம்ம அஞ்சு ஆறு ரீடிங் எடுக்கும். ஓகே, எந்த அளவுக்கு நீங்க அதிகமா எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு எரர் குறையும் அப்படிமா. ஓகே, இது எதுக்கு தான் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கூல் கேஜ் எடுத்து நான் வந்து சோதனை பண்றேன், தடிமனை பாக்குறேன். அப்போ ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா வேறுபட்ட அளவுகளுக்கு வருது. அப்ப நான் வேறுபட்ட அளவுகள் வந்தா உடனே என்ன பண்ணும், அதிக எண்ணிக்கையில் அளவீடுகள் செய்யப்பட்டு அதன் கூட்டு சராசரி பார்க்கணும். ஒரே ரீடிங் எடுத்து அஞ்சுதான் மிஸ் பண்ண, அஞ்சுதான் கரெக்டா சொல்ல முடியாது, ஒன்று அஞ்சு வரலாம், நாலு வரலாம், எட்டு வரலாம், அஞ்சு புள்ளி ஆறு வரலாம், அஞ்சு புள்ளி எட்டு வரலாம், அந்த மாதிரி நிறைய ரீடிங் இருக்கு. இந்த கூட்டு சராசரி பார்த்துன்னு சொல்லுவேன், அப்பதான் என்னையால இந்த இடத்த நான் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ கூட்டு சராசரினா என்ன, இப்ப நான் ஒரு சோதனையில நான் என் நம்பர் ஆஃப் அளவீடுகள் எடுத்துக்கேன், நம்பர் ஆஃப் எஃப் என் நம்பர் என் இஸ் த நம்பர் ஆஃப் ட்ரையல் ரீடிங் அப்படின்னு பாரு, அதாவது என் எண்ணிக்கையில் எடுக்கப்பட்ட அளவீடு. அப்போ எடுக்கப்பட்ட அளவீடுகளுக்குன்னு ஃபர்ஸ்ட் மட்டும் எடுக்கிறது ஏ ஒன், ரெண்டாம் மட்டும் எடுக்கிறது ஏ டூ, மூணாம் மட்டும் ஏ த்ரீ, அப்படியே நம்ம ஏஎன் வரைக்கும் நான் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கூட்டு சராசரி பார்ப்போம், கூட்டு சராசரி என்ன இப்படி போடுவாங்க, மீன் ஆவரேஜ், அதனால தான் இப்படி போடுவாங்க எம்னு அதோட அர்த்தம். எத்தனை எடுத்துக்கீங்க, இப்போ நம்ம சொல்லுவோம் கிளாஸ்ல ஆவரேஜா எவ்வளோ பேர், ஆவரேஜ் மார்க் எவ்வளோப்பா அப்படின்னா ஒருத்த ஐம்பது ஒருத்த தொண்ணூறு ஒருத்த தொண்ணூறுனா, அப்போ எல்லா மார்க்கும் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், ஐம்பது பேர் அப்போ முப்பத்தி ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட். அதே மாதிரி தான் இத்தனை நம்பர் செட்டுக்கும், எத்தனை நம்பர் இருக்குது, ஐம்பதோ பத்தோ இருபது, அந்த பத்தை நம்ம டிவி பண்ணோம். அதுதான் என்ன டிவைட், இங்கே எல்லாத்தையும் கூட்டுவோம். என் டைம் சொன்னதான் இந்த மாதிரி கூட்டு சராசரி அப்படின்னா சம்மேஷன் அப்படின்னு ஒன்று, என்னங்கிறது மாறாது கான்செப்ட். வெளியில் எடுத்து போடலாம், எடுத்து போடலாம், ஐசி போட்டு ஒன்னுல இருந்து என்ன வரைக்கும் நான் வந்து கொண்டு போறேன், ஏன்னா அதான் ஃபைனல், இதுதான் இன்ஷியல். இந்த இடத்துல ஏஐ போடணும், ஏன்னா ஐக்கு மேல ஒன்னு, ஐக்கு மேல ரெண்டு மூணு அப்படின்னு போடணும். எல்லாத்தையும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ வரும், இந்த மாதிரி சிம்பிளுக்கு என்ன பேர்னா எல்லாத்தையும் ஆட் பண்றோம் அப்படிங்கிற பேரு என்னங்கிறது ஃபைனல். இதுதான் கூட்டு சராசரி பார்க்கு. அப்ப கூட்டு சராசரி மதிப்பு எதுக்கு யூஸ் ஆகுது தெரிஞ்சுச்சா, கூட்டு சராசரி மதிப்பானது சிறந்த சாத்தியமான நிகழக்கூடிய உண்மை மதிப்பை கொண்டுள்ளது. அப்போ அரித்மேட்டிக் மீன் அப்படின்னா சரி, அரித்மேட்டிக் மீன் டேக்கன் அஸ் த பெஸ்ட் பாசிபிள் ட்ரூ வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி. அதனால நம்ம அப்படி இருக்கோம், நிகழக்கூடிய உண்மையான மதிப்புக்கு இருக்கனால ஓரளவுக்கு நான் ஒரு பத்து அஞ்சு ஆறு அஞ்சு புள்ளி அஞ்சு இந்த மாதிரி வரும், இப்போ மொத்தமா எடுக்கணும் எனக்கு அஞ்சு புள்ளி நாலா. அப்போ இது வந்து ஓரளவுக்கு உண்மையான மதிப்புக்கு இருக்கு, நிகழக்கூடிய ஒரு சாத்தியமான மதிப்பா இருக்கு அப்படி சோதனை முறை பிழைகளை குறைப்பதற்கு பயன்படும் முறைகள் எடுத்துக்காட்டு விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போடுவாங்க. ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர், அதுக்கு எக்ஸாம்பிள் ஹவு டு மினிமைஸ் இட் அப்படிலாம் போடுவாங்க. சோ அதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் எரர் நான் முடிச்சுக்கேன், அந்த டேபிள சொல்றதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் எரர் முடிச்சுக்கேன். கிராஸ் எரர்னா மொத்த பிழைகள் அப்படின்னு பாரு. மொத்த பிழைகள் என்ன, நான் உற்று நோக்குபவர், நான் வந்து மெஷர்மெண்ட்டை இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி
மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்போ நான் தான் உற்று நோக்குபவர், என்னுடைய உற்று நோக்குபவருடைய கவனக்குறை, கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய பிழைகள் மொத்த பிழைகள். ஸோ ஒரு சிங்கிள் லைன் எழுதுனா என்னன்னா கவனக்குறைவால். சரியா, கவனக்குறை. அப்போ என்னுடைய கவனக்குறைமை எதுலாம் இருக்கலாம், கருவியை முழுமையாக பொருத்தாமல் அடைவில் எடுத்தல், முழுமையாக பொருத்தாமல். முழுமையாக பொருத்தாமல் ஸோ அது சும்மா ஷார்ட்டா புரிய கண்டி, ஏன்னா இப்பதான் படிக்கிறதுக்குதான் எழுதுவோம், கிண்டு கிண்டு எழுதுவோம், அதை வச்சு படிச்சோம் ஓ ரைட் ரைட் அப்படின்னு ரீகால் ஆகணும். ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் இட் ப்ராப்பர்லி, சரியா பொருத்தாம நான் ரீடிங் எடுத்தேன்னா அண்ணன் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது என்னோட கவனக்குறை தான். அது கொஞ்சம் அழிச்சுக்கிறேன், நான் ஸ்கிரீனுக்குள்ள வர்றது கண்டி. ரெண்டாவது பிழையோட மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இது எல்லாத்தையும் நான் கவனத்தில் கொள்ளணும். கவனத்தில் கொள்ளாம நான் தவறா அளவிட செஞ்சுட்டேன்னா இந்த பிழைகள் இருக்கும். பிழையோட மூலம் அப்படின்னா அதை நான் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன், டேக்கிங் அப்சர்வேஷன் இன் எ ராங் மேனர் வித்தவுட் பாதரிங் அபவுட் த சோர்சஸ் ஆஃப் எரர் அண்ட் த ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு போட்டுப்பேன். பிழையின் மூலம் ஸோ ஸ்டார்ட்டா அது இருக்கிறதா அதையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இது ஏற்கனவே பார்த்ததுதான், என்ன அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன ப்ரீகாஷன்ஸ், அதாவது இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் தவறுகள் வராது வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரிலாம் அவங்க பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரீகாஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ரீகாஷன்ஸை நான் சரியா படிக்காம சரியா கவனத்தை கொள்ளாம எடுத்தா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைனால ஒரு பிழைகள் இருக்கும். ஓகே, அது இல்லாதனால பிழையின் மூலம் சோர்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணும் போது இதுல இருந்து பிழைகள் இதில் வரலாம் செய்யும், இங்கேருந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு சோர்சஸ் மூலத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம். உதாரணத்துக்கு ஸ்கூல் கேஸ் அப்படிங்கிற திரு அளவு எடுத்தா அதுல நீங்க பாப்பீங்க, ஜீரோ அப்படிமா சின்ன கிளாஸ்ல பார்த்து ஜீரோ அடிப்போம் பூஜ்ய பிள்ளை அப்படின்னு. ஸோ அந்த பூஜ்ய பிள்ளையை நம்ம ஸ்கூல் கேஜ்னாலே பிள்ளைகள் அதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வரும் அப்படிதானே, ஏன்னா வெர்னியர் காலிப்புல கூட ஜீரோ எரர் வராது, ஸ்கூல் கேஜ்ல கண்டிப்பா ஜீரோ எரர் வரும். அப்ப அந்த இடத்த நான் வந்து ஒழுங்கா நான் சரியா பார்க்கல அப்படின்னா பிள்ளைகளும் வந்துட்டு இருக்கும், அதான் பிள்ளைகளோட மூலம். ஸோ நான் பிள்ளைகளோட மூலத்தை சரியா கவனத்தில் கொள்ளாததுனால நான் வந்து ஜீரோ பார்க்காம டேரக்டா ஸ்கூல் கேஸ் கையில கொடுத்தாங்க, உடனே ஒரு ஆப்ஜெக்ட் கையில கொடுத்தாங்க, டக்குன்னு எடுத்து டைமென்ஷன் திக்னஸ் நான் பார்த்தேன்னா தப்பா தான் வரும். ஸோ அது நம்ம வந்து பார்க்கணும். இப்போ மூன்றாவது என்னன்னா தவறாக உற்று நோக்கியதை பதிவிடுதல், அதாவது ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன், தவறாக பதிவிடுதல் போடுறோம். நான் ஏற்கனவே தப்பா இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து வச்சுருக்கேன், தப்பா ரீடிங்க எடுத்து வச்சுருக்கேன், தப்பா மூணு பேர நாலு இப்படிதான் போடுறேன். இந்த தவறான ரீடிங்கை நான் ரிசல்ட்ல அப்படிங்கிற கால்குலேஷன் அப்ளை பண்ணும்போது அப்சர்வேஷன் பண்ணியிருக்கேன், அப்படினா ராங் அப்சர்வேஷன், அதை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ராங்காக தானே வரும், அதுவும் தப்பு தானே, அது என் தவறு தானே. நான் ஒழுங்காக அங்கே பார்த்துருந்தா, அங்கே மூணு நாலு அஞ்சு அப்படி கரெக்டாக பார்த்துருந்தா இங்கே எனக்கு வந்து என்ன வந்திருக்கும், கரெக்டான ரீடிங் வந்திருக்கும் ரைட்டா. இது மூணாவது சொல்கிறாங்க. நாலாவது கணக்கீட்டு போது தவறான மதிப்பீடு, இதுக்கு அடுத்த லைன் ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன் யூசிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் த அப்சர்வேஷன் இன் கால்குலேஷன். தவறான மதிப்பீடு பயன்படுத்த, ஏற்கனவே நான் தப்பா ரீடிங் எடுத்துட்டேன், அப்சர்வேஷன் தவறா பண்ணிட்டேன், அந்த தவறு ஏற்கனவே தவறா இருக்கு, அதையே நான் திருப்பி எடுத்து ஒரு ரிசல்ட்ல யூஸ் பண்ணும் போது ஒரு கால்குலேஷன்ல யூஸ் பண்ணும் போது தவறான மதிப்பீடுகள் வரும், ரிசல்ட் தப்பா வரும். ஸோ எனக்கு 4.56 அப்படின்னு வரது வேலை 5.89 அப்படின்னு வந்துச்சுங்க, தவறான. ஸோ இதெல்லாம் என்னோட கவனக்குறைனாலக்கு இந்த எரர்லாம் கிராஸ் எரர் அப்படிங்கிற மொத்த பிள்ளைகளை சேரும். ஓகே சார், இந்த எரர் நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு நாலு ஸ்டெப் இருக்கு அப்படின்ட்டு, எதனால கவனக்குறையில இருக்கு, இந்த எரரை எப்படி சார் நான் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் குறைக்கலாம், அதுக்கு சிம்பிளா ஒன்னே தான், ஏன்னா இந்த எரரே கவனக்குறைன்னு சொல்லிட்டோம். அப்ப நம்ம கவனமா இருந்தா இந்த எரரை கவனிக்கலாம். ஸோ சோதனை சேவை ஒரு கவனமாகவும் விழிப்புடனும் செயல்பட்டால் அப்படின்னு போட்டுப்பாங்க.
This error can be minimized only when the observer is careful and mentally alert. சரிங்களா? கேர்ஃபுல்லாகவும் மென்டலி அலர்ட்டாகவும் இருக்கும். அப்படின்னா மட்டும்தான் அந்த எரரை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் அந்த ஓகே. இப்போ டேபிள் 1.8 பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுல இருந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சொல்றேன். மினிமைசிங் எக்ஸ்பிரிமெண்டல் எரர் ரெடி போடுவாங்க. ரைட்டா? அப்ப என்ன அர்த்தம்? சோதனை முறை பிழைகளை குறைத்தல். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்லிப்பாங்க, ஒழுங்கற்ற பிழைகள், ரேண்டம் எரர், இதுக்கு ஒரு எடுத்து ஒரு சொல்லுமா சார்? கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ரிங், ரிங்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வளையம் அப்படிதான். இந்த வளையத்துடைய மாச பாக்குறீங்க, மாச எப்படி பாக்கலாம்? தராசு அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணா, அதாவது பேலன்ஸ். சரிங்களா? பேலன்ஸ். ஸோ அதை வச்சு பாக்குறீங்க. நீங்க வந்து ரீடிங்கை கொஞ்சம் தப்பு தப்பா, கொஞ்சம் 15.46 கிராம், 15.42 கிராம், 15.44 கிராம் அப்படிங்கிறத வந்துடும். மூன்று விதமான ரீடிங் இருக்கு. அப்போ கரெக்டா கரெக்ட் இல்லையா? ஏன்னா கரெக்டா கண்டிப்பா ஒண்ணுமா நிஜமா பக்கத்தில் வந்துடும். இது 4-6, 4-4-4 அப்ப என்ன பண்ணலாம் சார்? இப்படி ஹவு டு மினிமைஸ் அப்படின்னா, டேக் மோர் டேட்டா. அப்படின்னு நினைத்தோம், அதிக இன்னைக்கு நிறைய எடுக்கும். 3 போதா இருப்பா, இன்னொரு 5 எண்ணம் எடுக்கும், இன்னொரு 8 எண்ணம் எடுக்கும். பரவாயில்ல, எவ்வளோ ஆனால் அதிகமாக எடுக்கும், எரர் அந்த அளவு குறைக்கும். ரேண்டம் எரர் எப்படி நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்னா, அதாவது புள்ளியியல் பகுப்பாய்வு மூலமாக நாம கணக்கீடு செய்ய முடியும். ஒழுங்கற்ற பிழைகளை புள்ளியியல் பகுப்பாய்வு, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ் அப்படிவாங்க, நிறைய எடுத்து பண்றதா ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ். சரிங்களா? நிறைய எடுத்து இங்க குறைஞ்சிருக்கு, இங்க கூடி இருக்கு, எல்லாத்தையும் ஆவரேஜ் பாக்குறதா. So, can be reduced by averaging over a large number of observations. அப்ப என்னதான், அதிக எண்ணிக்கையில் மீண்டும் மீண்டும் செய்து பார்ப்பதன் மூலம் பெறப்படும் மதிப்புகளின் சராசரி கொண்டு. இப்போ இங்க 3 எண்ணம் இருக்கு, டிவைட் பை எல்லாத்தையும் பிளஸ் போட்டு 3 போடுங்க. நான் இன்னும் 10 எண்ணம் எடுத்துட்டு டிவைட் பை 10 அப்படின்னு போட்டா இன்னும் எரர் இருக்கு அப்படின்னா. ஸோ இப்படிதான் இதை குறைக்க முடியும். ஒழுங்கற்ற பிழைகளை இதுதான் குறைக்கும். சரியா? ரைட். அடுத்து முறையான பிழைகள் ரெண்டாவது பார்ப்போம். முறையான பிழைகள் ஃபர்ஸ்ட் ஒழுங்கற்ற பிழையை பார்த்தா, முறையான பிழைகளை நீங்க வந்து துணி எடுக்கிறீங்க. இந்த துணியை வந்து ஒரு வருடமா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா, ஒரு வருடத்துக்கு மேலாக பயன்படுத்தப்படும் நீட்டப்பட்ட துணி அளவு நாடா அளவுகளை கொண்டு ஒரு பொருளின் நீளத்தை அளப்பாக கொடுப்போம் அப்படின்னு ஒண்ணு போட்டுப்பாங்க. அளவிடப்படும் எல்லா நிலமும் சரியா இருக்கும். அது எப்படின்னா, நீங்க ஒரு கிளாத் சேர்ப்பாங்க, துணிகள் பார்த்தா தெரியும். இந்த டேப்பை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோடைய லென்த்தை பாக்குறீங்க. சரிங்களா? ஆனா அந்த டேப் வந்து நேற்று வாங்கினதோ இன்னைக்கு வாங்கினதோ இல்லை, ஒரு வருடமா கடந்த ஒரு வருடமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? நீட்டப்பட்ட துணி அளவு நாடா அப்படின்னு தமிழ கொடுப்பாங்க, இங்கிலீஷ்ல அது இன்னும் கொஞ்சம் கிளாத் டேப் எடுக்கும். ஒரு வருஷமா யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா பிள்ளைகள் வரதான் தெரியும். அதுதான் எல்லா நேரமும் சரியா இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே இருக்கும். சரி, இதை எப்படி குறைக்கலாம்? அப்போ இந்த மாதிரி முறையான பிழைகளை நீங்க கண்டறிவது மிகவும் கடினம் அப்படிங்க. ஆமா, கிளாத் சேப்பை வச்சு நான் வந்து மெசர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியாதுல அது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சரோ இருக்கு, கொஞ்சம் நீக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் குறைஞ்சப்பட்டிருக்கு, நம்மளால தெரியாது. அப்ப இது கடினம். இதை புள்ளியல அளவையில வச்சு நம்ம பண்ண முடியாது. நம்ம நம்ம துணிய நம்ம மெசர் பண்றக்கூடிய இந்த கைலான 10 மடமா எடுக்காங்க, 1 மடம் எடுத்து 56 57 எழுதுறாங்க அப்படித்தானே. 10 மடம் எடுத்துட்டு பண்றேன் அவ்வளவுதான், நம்மளுக்கு அன்னைக்குள்ள நாளே அங்கதான் இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த புள்ளியல் அளவு முறையும் இதுக்கு செய்ய முடியாது. ஒழுங்கற்ற பிள்ளைகளை அது செஞ்சிடலாம். ஸோ அப்ப இது என்னதான் சார் அதிகம் அப்படின்னா, நம்ம சரியான, அதாவது நம்ம ஏற்கனவே முறையான பிள்ளைகளை நம்ம பார்ப்போம் அப்படிதானே. முறையான பிள்ளைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ணோம்ல எப்படிலாம் குறைக்கலாம் அந்த இதை யூஸ் பண்ணுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஒழுங்கா யூஸ் பண்ணுங்க, நான் மெசர் பண்ண முடியும் ஒழுங்கா மெசர் பண்ணோம், லீஸ் கொண்டு அதான் கரெக்டா நம்ம பாத்தீங்கன்னா. ஸோ இதை தான் அங்கே சொல்லிப்பாங்க. ஏனில் அனைத்து அளவீடுகளும் ஒரே முறையில் இருக்கும், மிக அதிகம் அல்லது மிக குறைந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி டாபிக்கை முடிக்கிறான். ஓகே, சரி. ஓகே, நானும் இன்னையோடைய கிளாஸை நிறைவு செய்த இந்த கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? அளவீடு செய்த பிள்ளைகள் எரர்ஸ் இன் மெசர்மென்ட் எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்க.
எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிளாஸ் நிறைய செய்யணும். அடுத்த கிளாஸ்ல பிழை பல் பாயு அப்படிங்கிற ஃபைவ் மார்க்கை பார்ப்போம். இதுவும் ஒரு ஃபைவ் மார்க், அதுவும் ஒரு ஃபைவ் மார்க், எரர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. எரர் அனாலிசிஸ் அதுக்கப்புறம் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர், அதாவது பிழை பகுப்பாய்வு, பிழைகளின் பரவுதல்னா ரொம்ப அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்துட்டு இருக்கு. இது அப்புறம் ஃபுல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். சொல்லுங்க, எதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ எல்லாரும் வந்து பிசிக்ஸை மட்டும் கற்றுக்கிட்டு இருக்காங்க, உங்களுடைய சுற்றுச்சூழலையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய இந்திய நாட்டுடைய வரலாறு, கலாச்சாரம், இந்தியாவோட தொன்மையான அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோம். வெறும் புத்தகம் ஓகே ஒரு ஃபைவ் மார்க் டூ மார்க் படித்தோம் அப்படிங்கிறது மட்டும் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபைவ் மார்க் டூ மார்க்லாம் வாழ்க்கைக்கு இம்பார்ட்டண்டாக இருக்காது. நம்மளுடைய கோர் வேல்யூ அப்படிமா, கோர் வேல்யூ அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. தமிழில் வந்து நம்மளுடைய உண்மையான மதிப்பீடுகள், நாம் யார், நம்மளுக்கு எது பிடிக்கி, நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சமுதாயத்துக்கு, அதுதான் முக்கியம். ஸோ அது இப்போ நம்ம கையில் இருக்கு, முறையாக நம்ம பார்த்துக்கோம். ஓகே சரி, எதுவும் டவுட் இல்லையா? ஓகே, வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், நன்றி, வணக்கம். கிராமத்து விளையாட்டுகளில் நிறைய யோகாசனங்கள் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க, கெட்டிப்புள் விளையாடுறாங்க, ரெண்டு பேர் பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு நிலையுமே ஒரு ஆசனத்தினுடைய, யோகாசனத்தினுடைய விளைவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா கோழின்னு சொல்லுவோம், இந்த கோழி விளையாட்டில் குந்திக்கிட்டு உட்காருவோம். அந்த உட்கார்ற நிலை குக்குட்டாசனம்னு பேர். குக்குட்டம்னா கோழி, கோழி மாதிரி உட்காந்துருப்போம். அந்த ரெண்டு காலையும் உட்காச்சிட்டு குந்திக்கிட்டு உட்காருவாங்க. அது இயற்கையாகவே கோழி விளையாடுறதுல இருக்கு. கிட்டி புல் ஆடுவாங்க, இதை கில்லின்னு சொல்லுவாங்க. புல்லுன்னா பறவை, அதை அடிச்சா பறக்கும். அந்த கிட்டி புல் விளையாடும்போது அந்த குழியிலேருந்து கெந்துவாங்க. முதல்ல அந்த கெந்திர நிலை இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு காலையும் அகட்டி வச்சுக்கிட்டு இடுக்கால கெந்தி விடணும். அந்த நிலை இருக்கிறது வந்து அதை பஸ்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து அந்த திருகோணாசனம். திருகோணம்னா முக்கோணம், முக்கோண வடிவில் நம்ம அமைஞ்சிருக்கோம் நம்ம உடம்பு. அதே மாதிரி இப்போ இந்த முதல்ல பார்த்தீங்களா, இந்த காலை அப்படி அரை மடிப்பு மடிச்சுக்கிட்டு உட்காடுறாங்க இல்லையா, இதெல்லாம் உட்கட்டாசத்தினுடைய ஒரு வகை. இவன் அந்த காலை மடக்கிக்கிட்டு உடம்பு வெயிட் ஃபுல்லாக அப்படி தாங்கிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, அதுக்கு பேர் உட்கட்டாசனம்னு பேர். அதே மாதிரி பச்சை குதிரை தாண்டுவாங்க. பச்சை குதிரை தாண்டும்போது ஒருத்தர் குனிஞ்சுக்கிட்டு உட்காரணும், குனிஞ்சுக்கணும். முழுசாக குனிஞ்சு பாதத்தொட்டா அது பாதஹஸ்தாசனம் வாங்க. ஆனால் அதுவே முழங்காலில் கையை வச்சுட்டு பாதி குனிவாங்க இல்லையா, அதுக்கு அது பாதி அர்த்த அர்த்தம்னா பாதி பாதி பாதஹஸ்தாசனம் அது. அதே மாதிரி அவன் குனிஞ்சுக்கிட்டு இருக்கிற மேலே அந்த முதுகில் ரெண்டு கையை வச்சு இவன் தாண்டவர் ரெண்டு காலையும் அகட்டிக்கிட்டு தாண்டுவார். அந்த கையை நடுப்புற வச்சுக்கிட்டு ரெண்டு காலையும் விரிச்சுக்கிட்டு தாண்டுறாங்க இல்லையா, அந்த நிலைக்கு பேரு தித்திபாசனம் அப்படின்னு பேர். அதே மாதிரி தவளைத்தத்தை விளையாடுவோம், அதாவது ஃப்ராக் ரேஸ் அப்படிம்பாங்க. ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸுக்கெல்லாம் ரேஸ் வைப்பாங்க. இந்த ஃப்ராக் ரேஸ் அதுலேயும் இதே மாதிரி கையை வச்சுக்கிட்டு காலை வச்சுட்டு காலால் காலை விரிச்சு பரப்பிக்கிட்டு தாண்டணும், தவளை மாதிரியே தத்திக்கிட்டு போகணும். அதுவும் குக்குட்டாசனமும் இருக்கு, அதில் தித்திபாசனமும் வருது. இந்த பசங்களுக்கெல்லாம் கோழி சண்டைன்னு ஒரு விளையாட்டு வைப்பாங்க, ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே எல்லாரும் கோழி மாதிரி காலை ஒரு காலை மடக்கிக்கிட்டு இருக்கணும். கோழி வந்து காலை மடக்கிட்டு இருக்கோம், அந்த ஒத்த காலை மடக்கிக்கிட்டு தத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் உத்தித பாத ஹஸ்தாசம்னு, பாதனா கால், ஹஸ்தம்னா கை, இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். அந்த காலை ஒத்த காலை மடக்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, உத்தித்தனா கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காலை மடக்கிக்கிட்டு கையால் பிடிச்சிக்கிட்டு தத்தி தத்தி போகணும். இது கோழி சண்டை. இந்த மாதிரி ஒரு பம்பரம் விளையாட்டு எடுத்துக்கலாம், எதை வேணால் எடுத்துக்கலாம். எல்லா விளையாட்டுலேயும் கிராமத்து விளையாட்டுகளில் ஒரு யோகாசனம் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.